உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடைதான் யோகா பயிற்சிகள். நமது நாட்டில் தோன்றிய யோகாசனங்களை இன்று உலகம் முழுவதும் ஏராளமானோர் பின்பற்றுகின்றனர். 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தின் பல இடங்களில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டு யோகாசன பயிற்சிகள் இடம்பெற்றன. மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர். குருமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாத, அர்த்தகடி, பத்மா உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். இது மட்டுமல்லாமல் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாமக்கல் நகரில் உள்ள மலைக்கோட்டையின் மீது தேசிய மாணவர் படை சார்பில் யோகாசனங்கள் செய்து காட்டப்பட்டன. குரூப் கேப்டன் முருகானந்தம் தலைமை வகிக்க மாவட்டத்தைச் சேர்ந்த 300 மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணாக்கர் இதில் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுக்கான யோகாசனங்கள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தினந்தோறும் பல்வேறு யோகாசன பயிற்சிகளை செய்வதன் மூலம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ச்சியுடன் பணிகளை மேற்கொள்ள முடிகிறது என யோகாசன பயிற்சிகளில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். We have celebrated International Yoga Day. 40 minutes celebrate பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த யோகா வந்து மனதுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி தர வழியில் இருந்தது. இனிமேட்டுக்கு அதை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜாப் கோயிங் பர்சன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து யோகாஸ் எல்லாம் நம்ம எடுக்கிற பொழுது மென்டலாக நம்மளுக்கு டென்ஷன் வந்து குறைவாகுது, சுகர் பிபி அந்த மாதிரிலாம் ரிடியூஸ் ஆகுது. ஈவன் வந்து நம்ம வாக்கிங் வந்து ரெகுலராக போக முடியலினாலும், வெளியில் போய் வந்து வாக் பண்ண முடியலினாலும், நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் பண்ணுற பொழுது எல்லா விதத்துலேயும் அது வந்து பயனுள்ள தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ என்னோடய பணி வந்து சீட்டில் உட்காந்து வேலை செய்கிற பணின்றதுனால என்னால் அதனால் வாக்கிங்லாம் போக முடியாது. இந்த யோகாசனம் பண்ணுறதுனால வந்து ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கும், மூச்சு பயிற்சி நல்லா கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு பொக்கிஷமான இந்த கலை, இந்த கலை வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க அத்தனை நபர்களும் நம்ம வந்து இந்த யோகாவை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம உடலில் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யோகா பயிற்சிகள் செய்வதன் மூலம் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை கண்கூடாக நாம் காண முடிகிறது. டிடி தமிழ் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.